வணக்கம் நண்பர்களே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். மறுபடியும் மணி அடித்தது. ஆஃபீஸில் கேஷ் கவுண்டரில் உட்கார்ந்திருந்த மூர்த்தி வாடிக்கையாளர்கள் யாரும் பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு ஹலோ என்றான் மென்மையான குரலில். மறுமுனையில் அதைவிட மெல்லிய ஆனால் தேன் போன்ற குரலில், நான் தான், உங்களை எப்போ பார்க்கலாம், நான் ஃப்ரீ, நீங்கள் ஃப்ரீயா என்றதும் படபடப்பானான் மூர்த்தி. நான் தான் பல முறை ஃபோனில் சொல்லியிருக்கேனே, நான் கேஷியர், அப்படி அல்ப சொல்பமெல்லாம் வர முடியாதுன்னு, எப்போ வெளியே வருவேன்னு எனக்கே தெரியாது. அது மட்டுமல்ல, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலை என்று இழுத்தான். உங்களுக்கு என்னை தெரியாட்டா என்ன, எனக்கு உங்களை நல்லா தெரியும். ஆனாலும் நான் உங்களை விரும்புகிறேன், ஐ லவ் யூ என்றது அந்த தேனிசை தென்றல். நீ விரும்பலாம், ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா கேட்டுவிட்டு தொடர்ந்தான். எனக்கு வயசு என்ன தெரியுமா, 60, ரிட்டையர் ஆக போகிறேன் என்றான். மறுமுனையில் சில நொடிகள் அமைதி. காதலுக்கு கண்ணில்லை என்பது மட்டுமல்ல, வயசும் இல்லை, எனக்கும் தான் 60 ஆகுது. அதுக்காக காதல் வந்தால் சொல்லி அனுப்பக்கூடாதா, அதான் ஃபோனில் சொல்லி அனுப்பியிருக்கேன் என்றால் அவனோ அசடு வழிந்தான். இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. நன்றி.